हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर चैनल एन्ना रेसिपी पाक पोरोन्ना तेंगा पाल सादम कोकोनट मिल्क राइस ना नम्म इनके पाक पोरों वांगा नम्म वीडियो कुले पोई कोकोनट मिल्क राइस एप्पडी सेय्यलाम अदे मारी एन्नेन्ना इंग्रेडिएंट्स नम्मलुक्कु तेवैपडुम एप्पडी सेय्यलाम्ंद्रदियुम नम्म पाक्कलाम वांगा नम्म वीडियो कुले पोलाम वीडियो कुले पोरतुक्कु मुन्नाडी इदुदान एंगलोड चैनल एंगा चैनल सब्सक्राइब पण्णादवंगला सब्सक्राइब पण्णुंग பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்காய் பால் சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, நம்ம என்னெல்லாம் நார்மலாக தாளிப்போமோ அது எல்லாமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் துருவன தேங்காய் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நல்லா துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் குட்டி தக்காளி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு லார்ஜ் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கணும், ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ் நம்ம பண்ண போகிறதுக்கு. அடுத்து நம்ம டெய்லி நம்ம நார்மலாக ரைஸ் வைப்போம்ல பொன்னி அரிசி, அந்த ரைஸை நம்ம ஒரு அழகு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும். ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ தேங்காய் பால் செய்கிறதுக்கு சுட தண்ணி எடுத்து இந்த துருண தேங்காவை நல்லா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு பால் எடுத்துக்கணும். இந்த பாருங்கள் திக்காக வந்திருக்கு. சுட தண்ணி போட்டு அரைச்சா தான் இந்த மாதிரி திக்காக வரும். நார்மல் தண்ணியில் போட்டு அரைச்சா ரொம்ப இதுவாக வரும். ஸோ சுட தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கீ போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு அது நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறமா நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, லவங்கம், இலை, கிராம்பு, அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம பண்ணணும். இந்த மாதிரி போட்டு ஒரு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஹைலே வச்சுக்கலாம், ரொம்ப மீடியமாக வச்சா ரொம்ப லேட் ஆகும். நல்லா ஹைலே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி தேங்காய் பால் வந்து சுட தண்ணியில் அரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் சுட தண்ணியில் அரைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா சேர்ந்து வெங்காயமும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து இந்த டிஷ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பால் செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால் ரைஸ் வந்து எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு பச்சை மிளகாய் அனுகணிக்கு வச்சுல அதுவும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா போட்டு வதக்கும் போதே நல்ல வாசனை வருது நம்மளுக்கு.
வதங்க வதங்க இன்னும் நல்லா வரும். இந்த கிராம்பு பட்டை எல்லாம் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் புதினா எல்லாம் போட்டு வதக்கும் போது நல்ல வாசனை வருது நம்மளுக்கு. அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு வதக்குங்க. புதினா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கும், அதனால நீங்கள் சிம்மில் வச்சு நம்ம வதக்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும், தீஞ்ச ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலை இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அழகு வைக்கிறோன்னா அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பாலுக்கு நம்ம நாங்கள் அளந்து அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வரலன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி அதிலே ஊற்றி நம்ம சாதத்துக்கு அளந்து தண்ணி ஊற்றுவோம் பாருங்கள், அது கூடயே நம்ம தேங்காய் பாலும் சேர்ந்து நம்ம ஃபுல்லாகவே தண்ணி இதில் ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு ஊற்றாமல் தேங்காய் பாலே அளந்து சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஊற்றிட்டோம். நீங்களும் அதே மாதிரி ஊற்றுங்க. ஏன்னா தனித்தனியாக ஊற்றுனா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகும், இந்த மாதிரி சேர்த்து ஊற்றுனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க, அப்போ தான் நல்லா கரைஞ்சிரும். நம்ம இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல 1/2 ஹவர் நம்ம ரைஸு, அந்த ரைஸை நல்லா 2 தடவை 3 தடவை அலசி தண்ணி இழுத்துட்டு இந்த மாதிரி அரிசியை இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மூடிடலாம். நீங்கள் டெய்லி எவ்வளோ விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில், 2 3 அந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி மூடி வச்சு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். 2 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இப்போ கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த விசிலை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலெலாம் அது அப்படியே இருக்கும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவி இல்லைன்னா வெஜ்ஜு குருமா அந்த மாதிரி சைட் டிஷ்லாம் வச்சு தேங்காய் பால் சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் லஞ்சாக செஞ்சு நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொடுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தேங்காய் பால் சாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.